ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறாங்க. அதாவது கிச்சன் டூர் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம், செல்ஃப் ஆர்கனைசேஷன். பார்ட் 2 வந்து கபோர்ட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம். இந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்ட் 3 ஆர்கனைசேஷனில் நம்ம கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்ல கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வைக்கக்கூடிய ஒரு ட்ரே, ஐஸ்கிரீம் பாக்ஸுக்கு ஃப்ரீயாக ஐஸ்கிரீம் பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பாக்ஸில் பழைய டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் மாற்றிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன், கேரி பேக் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே டிஷ்யூ போட்டு நீட்டாக அந்த பாக்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நான் கவுண்டர் டாப்பில் அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கக்கூடிய உப்பு பாக்ஸுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு உப்பு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கனால இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு உப்பு ஜாடி, கல் உப்பு ஜாடியும் அது பக்கத்தில் நெல்லிக்காய் ஊறுகாய் ஜாடி, இந்த ரெண்டுமே அது பக்கத்துலேயே வச்சு ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தள்ளி இருந்து எடுக்கிறத விட பக்கத்தில் தான் டக் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால அடுப்பு பக்கத்துலேயே நம்ம உப்பை வந்து சின்ன ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாக்ஸ் நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. இது கல் உப்புங்க இந்த ஜாடியில், இதுக்கு பக்கத்தில் இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த ரெண்டும் இது எடுக்கிறதுக்காக, இந்த கல்லுப்பு எடுக்கிறதுக்காக இது பக்கத்துலேயே வந்து ஒரு மர ஸ்பூனும் அது பக்கத்துலேயே வச்சுருவோம். அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எடுத்து ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஃபில்டர், கீழே ஒரு மேட் போட்டு இந்த ரெண்டையும் இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆயில் ட்ரேயை வச்சுருக்கேன். அந்த ஆயில் ட்ரேயை நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம், எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நைஃபு, ரெண்டு நைஃபும் லைட்டரும் போட்டு இந்த ஹோல்டரில் வச்சாச்சு. நம்ம அடுப்பு பக்கத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து இவ்வளோ தாங்க. அதுக்கு மேலே நம்ம டம்ப் பண்ணி வச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு குக்கிங் பண்ணதுக்கு, காய் வெட்டுறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போக ஆயில் ட்ரே, இது வந்து ஆயில் ட்ரே. இதுக்கு கீழேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக எடுத்துடலாம். ஆயிலெலாம் சிந்தியிருக்கு, நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக போட்டு டிஷ்யூ போட்டு இதில் ஆயில் கேனையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது ஆயில் கேன்லாம் நம்ம கீழே வைக்கும் போது தரையெல்லாம் அழுக்காகும், அந்த ஆயில் வடிஞ்சு 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 இதாகும். பிளேட்டில் வச்சாலும் பிளேட் வந்து ஸ்பேஸ் அடைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆயில் ட்ரேவாக வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோன்னா அதிலே ஆயில் ஃபுல்லாக வந்துடும். நம்ம அதை அந்த அணைக்கு எடுத்து தூர போட்டுட்டு நீட்டாக வச்சுக்கலாம். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சதுர ட்ரையா, உங்ககிட்ட வேறு எதாவது ட்ரே இருந்தாலும் அதில் வச்சு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தேன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு அடியில் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் ஒரு 3 ரோ கிட்டே போட்டுடலாம். இந்த பேஸ்கெட்லேயே போட்டோன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆனாலும் அதுலேயே இருந்துக்கும், நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே 3 கேன் வச்சுருந்தேங்க. 1 கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில். இப்போ நம்ம டிஷ்யூ போட்டு முடிச்சிட்டோம். இந்த கேனை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். 1 கேன் வந்து நான் கழுவ போட்டுக்கேன். இந்த மாதிரி ஆயில் கேன் வந்து ஹேண்டிலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஹேண்ட்லிங்க்கு. அதனால் இந்த மாதிரி கேன் யூஸ் பண்ணுறேன். ரவுண்டு தூக்குச்சட்டி, தூக்கு பாத்திரம், அப்புறம் ஜாடி, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கனால இந்த மாதிரி இடம் ஸ்பேஸும் அடைக்காமல் இருக்குங்கிறனால இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இவ்வளோ தான் கவுண்டர் டாப்பில் அடுப்பு பக்கத்துலேயே அதையும் வச்சுக்கிட்டேன். டிஷ்யூ பேப்பரும் நம்ம அதிலேயே பக்கத்துலேயே வச்சுட்டோன்னா அப்பப்போ சிந்துச்சுன்னா கூட இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அடுப்பையும் நீட்டாக அப்படி தொடச்சி வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவணுங்கிற வேலை இருக்காது, ஈஸியாக குக் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி வச்சுருக்கோம். இந்த சைடில் லெஃப்ட் சைடு ஓரத்தில் கார்னரில் மிக்சி வச்சுக்கோங்க. நம்மளோட கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் இருக்கும். அடுப்பு பக்கத்தில் உப்பு, ஊறுகாய், எண்ணெய் இது வச்சுருக்கோம், அவ்வளோதான் இருக்கும். அது போக காஃபி ஃபில்டர், அதே கவுண்டர் டாப்பில் ஒரு மிக்சி ஜார், இவ்வளோ தான் நம்மளோட கவுண்டர் டாப்பில் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே டம்ப் பண்ணாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்கனால இவ்வளோதான். மிக்சியை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அது மேலேயும் நம்ம நல்லா கவர் போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டஸ்டெல்லாம் படியாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம் எல்லா திங்ஸையுமே. நம்ம கவர் போடாமல் வச்சுருந்தோம்னா அழுக்கு டஸ்டெல்லாம் பட்டு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புக்கு மேலே ஒரு செல்ஃப் வச்சுக்கோங்க. கிளாஸ் ஃபைபரில் ஒரு செல்ஃப் மாதிரி அரேஞ்ச்
அடித்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி வச்சுருக்கோம், பச்சரிசி போட்டு ஒரு பிளேட்டில் பச்சரிசி போட்டு அதில் குட்டி அன்னபூரணி அம்மன் வச்சுருக்கோம். காயின் போட்டு அந்த அன்னபூரணி கரண்டியில் கொஞ்சம் அரிசியும் போட்டுக்கலாம். நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ரெண்டு ட்ரீஸ் வச்சுருந்தோம், அது கீழே விழுந்துருச்சு, விழுந்து உடஞ்சனால இப்போ ஷோ பீஸ் மாதிரி வேறு எதுவும் அதில் அடுக்க முடியாது. நம்ம அப்படி அடுக்கி வச்சாலும் அதில் வந்து தாங்காதுங்கிறதுனால ரொம்ப வெயிட் வைக்க முடியாதுங்கிறதுனால அது பக்கத்தில் நம்ம ரெண்டு காஃபி கப் வச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே நீட்டாக தொடச்சிட்டு நீட்டாக பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும். அந்த காஃபி கப் வச்சுருந்தது நான் சும்மா தான் வச்சு பார்த்தேன், பட் அது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அதையே அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். இந்த பக்கம் அன்னபூரணி அம்மன் வச்சுருக்கோம், பக்கத்தில் ரெண்டு காஃபி கப் வச்சுருக்கோம். அதுக்கு சைடு கொஞ்சம் பிளேஸ் விட்டுருக்கேன், அதில் குட்டியாக ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃப்ளவர் வேஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்படி தான் ஓவராலாக நம்ம கவுண்டர் டாப் இருக்குது. நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் இப்படி தான் மொத்தமாக ஓவராலாக இருக்குது. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்படி தாங்க இருக்குது நம்ம கிச்சனில். ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக சேம் கலராக நான் மெயின்டைன் பண்ணுறேன். வால் ஸ்டிக்கர் அப்புறம் பாக்ஸு எல்லாமே சேம் கலராக மெயின்டைன் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால ஒரே கலராகவே மெயின்டைன் பண்ணுறேன். லாஸ்ட் ரேக்கில் வந்து குக்கிங் மட்டும்தாங்க, குக் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியதை மட்டும்தான் அதில் வைக்கிறோம். இந்த பக்கம் மிக்சி வச்சுருக்கோம், அந்த மிக்சியில் உள்ளது அரைக்கும் போது திரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கமாக ஒரு வால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அதுவும் வந்து நம்ம ஒரு கவர் போட்டு மூடி தான் வச்சுருக்கோம். நீட்டாக தொடச்சிட்டு கவர் போட்டு அதை யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பு ஆறினோன்னே அந்த கவர் போட்டுருவோம். ஒரே கலராக இருக்குது கிச்சனில் வந்து பார்த்தோன்னே ஒரே கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், குக் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறனால நம்ம சேம் கலராக எல்லாமே வச்சுருக்கோம். ப்ளூ கலர் தீமில் சேம் கலராகவே எல்லாம் வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்ம கவுண்டர் டாப்பில். பாத்திரம்லாம் ரொம்ப வந்து டம்ப் பண்ணலை, கம்மியாக தான் வச்சுருக்கோம். தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் மேலே செல்ஃபில் மேலே வந்து கபோர்டில் போட்டோம். இப்படி தான் இருக்குது லாஸ்ட்டாக ஓவரால் வியூ பார்த்துருங்க. நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட், ட்ரா அரேஞ்ச்மெண்ட்டு காமிச்சிட்டேங்க. பார்ட் ஒன், பார்ட் டூ, இது பார்ட் த்ரீ. மேலே ராக்கில் ஃபுல்லாக பல்காக உள்ளது, ரெண்டாவதுல காஃபி ஸ்டேஷன், மூணாவதுல குக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சாதம் குழம்பு, அது போக ரெண்டு குக்கர்ஸ் வச்சுருக்கேன். இந்த இதில் ஒரு கபோர்டில் ஃபுல்லாக பாத்திரம், ஒரு கபோர்டில் ஃபுல்லாக மசாலா ஜாமான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டு, கிளாஸு, கரண்டி, அப்புறம் டீ வடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி ஹூக்கி ஸ்டிக்கு ஒட்டி அதுக்கு பக்கத்தில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பிளேட்ஸு, டவா, மூடி, அது போக தேவையில்லாத நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரத்தெல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு அட்டை பாக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் அட்டை பாக்ஸில் போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இவ்வளோதாங்க நம்ம கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுலேருந்து சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைச்சாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.